செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்தநாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். பெரியார் என்கிற அடையாளம் சமூக நீதிக்கான அடையாளம். அவர் ஒரு தனிநபர் அல்ல, அவர் ஒரு கோட்பாடு. தமிழ் மண்ணில் சனாதன சக்திகள் ஏறத்தாழ முக்கால் நூற்றாண்டாக அவரை எதிர்த்து போராடி வருகிறார்கள். பெரியாரை எதிர்ப்பதற்காகத்தான் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறார்கள். பெரியாரை எதிர்ப்பதற்காகத்தான் அவர்கள் அண்ணாவை விமர்சித்தார்கள். பெரியாரை எதிர்ப்பதற்காகத்தான் அவர்கள் கலைஞரை விமர்சித்தார்கள். பெரியாரை எதிர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆகவே இந்த மண்ணில் பெரியார் எதிர்ப்பு என்பதுதான் சனாதன சக்திகளின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. காரணம், அவர் சனாதனத்தை எதிர்த்து சமத்துவத்திற்காக குரல் கொடுத்தவர், அதற்கான கோட்பாட்டை வரையறுத்தவர், விளிம்புநிலை மக்களை விழிப்புரை செய்தவர், பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக உழைக்கிற மக்களை அணிதிரட்டியவர். இன்று இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதி அடிப்படையில் உழைக்கிற மக்கள் அதிகார வலிமை பெற்று தலைநிமிர்ந்து வருகிறார்கள். இவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத சனாதன சக்திகள், பிற்போக்குவாத சக்திகள், ஜனநாயக விரோத சக்திகள், சமூக நீதிக்கு எதிரான சக்திகள் தந்தை பெரியார் அவர்களை கடுமையாக விமர்சிப்பதும் அவருக்கு எதிரான ஒரு அரசியலை கட்டமைப்பதும் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் பெரியாரை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. ஏனென்றால் அவர் தனிநபர் அல்ல, அவர் மாபெரும் மக்கள் விடுதலைக்கான கருத்தியல், சமூக நீதிக்கான அடையாளம். எனவே பெரியார் மீண்டும் மீண்டும் பேருரு கொண்டு எழுகிறாரே தவிர அவரை எந்த சக்தியாலும் எந்த விமர்சனங்களாலும் சிதைக்க முடியாது, வீழ்த்த முடியாது என்பதை சமூக நீதி நாளான இந்த நாளில் சனாதன சக்திகளுக்கு எச்சரிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இந்த நாளை சனாதன எதிர்ப்பு நாள் என்பதை விட சமூக நீதி நாள் என்று அறிவித்த முதல்வர் அவர்களின் துணிச்சலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. இந்த அரசு திமுக அரசு என்பதை விட பெரியார் அரசு, இந்த அரசு திமுக அரசு என்பதை விட சமூக நீதி அரசு என்பதை உணர்த்தும் வகையில் இந்த 100 நாள் ஆட்சி ஆதாரபூர்வமாக வெற்றிகரமாக நடந்தேறியிருக்கிறது. சமூக நீதிக்கான இந்த யுத்த களத்தில் திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்றென்றைக்கும் துணை நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியாருக்கு சிலை எழுப்புவது என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பின் நோக்கமாக மட்டுமே கருதிவிடக்கூடாது. திராவிடர் கழகம் அந்த முயற்சியை எடுக்கிறது என்றாலும் கூட ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் விருப்பம், தமிழ் மக்களின் உணர்வு என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள், புரிய மறுக்கிறவர்கள் பெரியார் என்கிற அடையாளத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். அது சனாதன சக்திகளுக்கு துணை போவதாக அமையும், அறிந்தோ அறியாமலோ, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அவர்களுக்கு துணையாக அமையும் என்பதை பெரியாரை எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசிய சக்திகளை நேச சக்திகளாக கருதி சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் பெரியார் சிலைகள் பல இடங்களில் உடைக்கப்பட்டது, அது வழக்கு பதிவாக மட்டும்தான் இருக்குது, சில இடத்துல அதுவும் நடக்கலை. இந்த நேரத்தில் முதல்வர் என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா கடந்த காலங்களில் பெரியாரை அம்பேத்கரை அவமதித்த சமூக விரோத சக்திகளை இந்த ஆட்சியில் கட்டுப்படுத்த வேண்டும். ஏற்கனவே வழக்குகள் பதிவாகியிருந்தால் அந்த வழக்குகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினாங்க, பணம்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிமுக இதை அரசியல் பழிவாங்கன்னு சொல்கிறாங்க, சோதனை நடத்த விடாமல் போராட்டம்லாம் நடத்துகிறாங்க, எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து? அதிமுக ஆட்சி காலத்தில்
எத்தகைய ஆட்சி நிர்வாகம் நடந்தது என்பதை ஊரறியும் உலகறியும் அடிமுதல் நுனி வரையில் எல்லா தரங்களிலும் எல்லா துறைகளிலும் ஊழல் தலைவிரித்து ஆடியதை ஊரே அறிந்த ஒன்று. ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லது தங்களை நியாயப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியில் அதிமுக இறங்கியுள்ளது. அவ்வளவுதான்.